ஹாய் விவேஸ், வெல்கம் டு சின்ன அக்கா சமையல். கோல்டு அதிகமாக இருக்குது, அதனால் வாய்ஸ் கொஞ்சம் மாறி இருக்குது, பரவாயில்ல. ஓகே, இப்போ இந்த பாசி பருப்புன்னு சொல்லக்கூடிய பைத்தம்பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்துட்டுருக்கேன். இதை வந்து நம்ம அந்த கல், அதில் குச்சிகள், அந்த மாதிரி தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் நீக்கிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு டைமுக்கு 2 முறை, அதாவது 1 முறைக்கு 2 முறை வந்து நல்லா அலம்பி எடுத்து இதை வந்து நல்லா ஊற வைக்கலாம். ஏன்னா எந்த அளவுக்கு நமக்கு இதை வந்து ஊற வச்சு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அருமையான ஒரு ரெசிபியை, இதில் ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணியை ஊற்றி ஊற விட்டுருவோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறுச்சின்னு வைங்களேன், அந்த பருப்பு பார்த்திங்களா, அந்த தண்ணி இவ்வளோ ஊறி உப்பி இருக்கும். அந்த ஊறி உப்பி இருக்கும் போதே பருப்பு எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். பருப்பு இப்போ வந்து ஒரு கையில் அடித்து இப்படி பிடிச்சி அழுத்தும் போது பார்த்திங்கனாக்கா அது மசியும். மசியும் போதே வந்து ஓரளவுக்கு நல்ல தரமாக ஊறி இருக்குது. இந்த ஊர்ன பருப்பை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். அதிகமாக தண்ணி வேண்டாம், அதனால் ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். நல்ல விழுதாக அரைச்சி எடுத்தாச்சு. இது அப்படியே ஒரு கடாயில் விட்டு அந்த கடாயில் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நெய்யை ஊற்றி, நெய் ஊற்றினா தான் இந்த ஸ்வீட் இந்த ரெசிபிக்கு அவ்வளோ டேஸ்ட். நெய்யை ஊற்றி அதில் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையான அளவுக்கு ஏலக்காவை தட்டி போட்டாலும் சரி, பொடியாக்கி போட்டாலும் சரி, ஏலக்காய் போட்டுட்டோம். இப்போது அந்த மிக்சி ஜாரில் இருக்கிற அந்த பாசிப்பருப்பு கலவையை அப்படியே எடுத்து கொட்டிடுவோம். பாசிப்பருப்பு மாவு நைஸாக விழுத அரைச்சிருக்கிறோம் இல்லையா, அதை அப்படியே எடுத்து கொட்டி நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம இது கலரி விடும்போது பார்த்திங்கனாக்கா அப்படியே மாவு தன்மையாக வெளியே வரும். அது நம்ம கலரை கலரை இந்த ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டு நல்ல மாவு மாதிரி வெளியே வரும், நல்லா வெந்து வரும். இப்போ அந்த மாவுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்ம 100 கிராம் வந்து பாசிப்பருப்பு நான் எடுத்துட்டுருக்கேன். இப்போ 150 கிராம் சர்க்கரை, அதாவது சாரி வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். சர்க்கரை வேண்டாம், சர்க்கரையும் பயன்படுத்திக்கலாம், நான் வெல்லம் பயன்படுத்துகிறேன். வெல்லம் எடுத்து தண்ணியை ஊற்றி இதை கொஞ்சம் நேரம் ஒரு அடுப்பில் கொதிக்க வைக்கலாம். எதுக்காக நான் கொதிக்க வைக்கணும்னு இல்லை, சூடு ஏற்றலாம். ஏன்னா வெல்லம் கரைஞ்சி, வெல்லம் சீக்கிரமாக கரையோன்றதுனால வெல்லம் கரைஞ்சி அந்த வெல்லத்தில் இருக்கிற தேவையில்லாத கல், இல்லை சில துகள்கள், இந்த கரும்பு சக்கைகள் அந்த மாதிரி இருக்கும், அதையெல்லாம் ஃபில்டர் பண்ணுறதுக்காகவும் அது கரையணுன்றதுக்காகவும் தான் அந்த வந்து வெள்ளத்தை வந்து கரைசலாக கரைக்கிறோம். இப்போது இந்த பைத்தியம் பருப்பு அரைச்சி ஊற்றணும் இல்லையா, அதாவது பாசிப்பருப்பு, அது எந்த அளவுக்கு அப்படியே மாவு தன்மைக்கு வந்து நிற்குதுன்னு பாருங்கள். அப்படியே பொடியாக நிற்கிறதுல அந்த பாகு வெல்லம், வெள்ளத்தை எடுத்து அப்படியே அந்த கரைசலை எடுத்து அதில் ஊற்றிட்டோம். வடி போட்டு ஊற்றியாச்சு, அந்த வேஸ்டேஜ் எல்லாம் நீக்கிடுவோம். இப்போது இதை வந்து நீங்கள் கலரி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம எந்த அளவுக்கு கலரி விட்டுக்கிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த ரெசிபி ஸ்வீட்டோட தன்மை அவ்வளவு சூப்பராக இருக்கும். கீழே அடியும் பிடிக்காது, அடிப்பிடித்தாலும் பிரச்சனை இல்லை, ரொம்ப அடிப்பிடிக்க விட வேண்டாம். ஏன்னா அந்த அடிப்பிடித்த பகுதியை எடுத்து அப்படியே கலரி விடும்போது பார்த்திங்கனா முந்திரி பருப்பு, திராட்சை, இதை விட டேஸ்ட்டாக அந்த மொறுமொறுப்பு அதில் கிடைக்கும். அதனால் நல்ல கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா கலர்ந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு, தேவையான அளவுக்கு இல்லை, லைட் கொஞ்சம் ஒரு சிட்டிகின்னு சொல்லுவோம்ல, அந்த சிட்டிக அளவுக்கு கொஞ்சம் சால்ட்டை போட்டுருவோம். அப்போ தான் அந்த ஸ்வீட்டோட தன்மை இன்னும் கொஞ்சம் இடுப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சால்ட்டை போட்டு நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருப்போம், நல்லா கிண்டிக்கிட்டே இருப்போம். எந்த அளவுக்கு நம்ம கலரி விட்டு அந்த நைஸ், அதாவது ஸ்மூத்தாக நமக்கு கிடைக்கும். ஸோ கலரி விட்டுக்கிட்டே இருப்போம். இப்படி கலரி விட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்களாக்கா இந்த கேசரி அவ்வளவு சூப்பராக இருக்கும். பாசி பருப்பில் வந்து ஊற வச்சு மறைச்ச மாவில் செய்கிற இந்த கேசரியை நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளவு சூப்பராக இருக்குது. தேவைக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் இன்னும் கூட நெய் விட்டுக்கலாம். நெய் வந்து நம்ம எந்த அளவுக்கு விட்றோமோ அந்த அளவுக்கு வாய மணக்கும். அப்படியே வச்ச உடனே வலுவலுன்னு இருக்கிறத விட இது பைத்தியம் பருப்பை நம்ம அரைச்சி செஞ்சுருக்கோம் இல்லையா, சாப்பிடும்போது அப்படி இருக்குங்க. நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சொல்கிறதை விட சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள் நல்லா ட்ரையாக பக்கவாக இன்னும் வணக்கிட்டே இருங்க. இப்படி நம்ம வணக்கும் போதே பார்த்திங்கனாக்கா நமக்கு அந்த ஏற்கனவே ஊற்றின நெய்யல் பார்த்திங்கன்னா அப்படி பிரிஞ்சு ஒரு ஓரமாக வந்து ஒதுங்கி நிற்கும். அப்போ தான் வந்து சரியான பதத்துக்கு இது வந்துருச்சுன்னு நமக்கு நல்லா தெரியும். அந்த நெய்யெல்லாம் வந்து ஒதுங்கி நிற்கணும், பிரிஞ்சு வரணும். மாவு தன்மையிலேருந்து பிரிஞ்சு நெய் வந்து தனியாக வர ஆரம்பிச்சதுனாவே அதுக்கப்புறம் நமக்கு தேவையான டேட்ஸு, முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாத்தையும் போட்டு நல்லா கலருங்க. இது வந்து தேனில் ஊற வச்சு அந்த பருப்புக்களை எடுத்து அப்படியே போட்டு கொதிக்க விட்டுட்டேன். அது இன்னும் கொஞ்சம் சுவையை கொடுக்குற மாதிரி நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா கொதிக்கட்டும், இதிலேருந்து அந்த நெய் வந்து பிரியட்டும். நெய் பிரிஞ்சு தனியாக வந்து கொத கொதனுக்கு வந்து கொதிக்கும், நல்லா தலை தலை நல்லா தெரியும். ஸோ அந்த ஒரு தருணத்தில் எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றுறேங்க.
வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு அடிஷ்னலாக நமக்கு தேவையான முந்திரி திராட்சையை மறுபடியும் நெய்யை விட்டு மணக்க மணக்க வறுத்து எடுத்து இதில் கொட்டுவோங்க. பக்கவாக ரெடியாகிடுச்சு. அது அல்வா பதத்துக்குன்றது அருமையான ஒரு கேசரி பதம் தான். முந்திரியும் திராட்சையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பாருங்கள், அந்த திராட்சையெல்லாம் வந்து ரொம்ப சுருங்கி இருக்கும், ஆனால் எண்ணெயில் போட்டு வணக்கும் போது பார்த்திங்களா அப்படியே உப்பி உருண்டை உருண்டையாக வந்துடும். அந்த இதை எடுத்து அப்படியே அந்த முந்திரியும் திராட்சையோடு சேர்த்து அந்த நெய்யோடு சேர்த்து எடுத்து அந்த பாசிப்பருப்பு கேசரி மேலே ஊற்றிட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சொல்ல தேவையில்லைங்க, அவ்வளவு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்குங்க. பிடிச்சிருந்தா இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் தங்களின் நட்புக்கு, அதாவது உங்களின் நட்புக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற நட்புகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க. அருமையான பாசிப்பருப்பை ஊற வச்சு அரைச்சி எடுத்து அதை செய்திருக்கிற இந்த கேசரி அவ்வளவு அருமையானதாக இருக்குது சின்னக்கா சமையலில்.